நடக்கூடிய மன்னர்கள் இருவரும் சாமி அப்படி இருந்தாலும் அவர்கள் எப்படி மாண்டார், தந்தையார் எப்படி அம்மா மாண்டார், எப்படி மாண்டார் என்று தெரியும். அதாவது உன்னுடைய பெரியம்மா வாழ லீலாவதி அம்மையார் அம்மையாரே கர்ப்பம் தரித்திருக்கக்கூடிய வேலை. ஆமாம், கர்ப்பமாய் இருக்கும் பொழுது உன்னுடைய பெரியப்பா வந்து என்ன கேட்டார், என்னம்மா பெண்ணே லீலாவதி ஒரு பெண்ணாக மட்டும் கர்ப்பம் தரித்திருந்தால் எந்த பொருள் மீது ஆசைப்படுகிறோமோ அந்த பொருளை சாப்பிடாவிட்டால் ஆமாம் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு காதில் ஊழ வடிவம் என்று சொல்வார்கள் பெரியவர்கள் என்று. அப்படி ஏது ஒரு கவனமும் வைத்துக் கொள்ளாதே. ஆமாம், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டவுடனே அவர் பொண்ணு லோகம் மண்ணு கேட்டார். அன்னையானவள் தாய்க்கு சமம், சமம், அதனால நீங்க போக வேண்டாம். ஏன் தெரியுமா, அன்னியாகப்பட்டவள் கர்ப்பமா இருக்கிறாங்க, இருக்கிறார், அருகாமையில் நீங்கள் இருக்கணும். அதனால நான் சென்று அங்கே மண் எடுத்து வந்து தருகிறேன் என்று சொல்லி உன்னுடைய தந்தையார் போனவர் போனவரே. ஆமா, உன்னுடைய தந்தையார் அந்த பொண்ணுலோக மண்ணை பாயா சுருட்டி கொண்டு வரும் பொழுது யார் தெரியுமா உன்னுடைய தந்தையாரை கொன்றது? யாரம்மா, யாரு உன்னுடைய தந்தையாரை கொன்றது? தந்தையாரை யாரு கொண்டிருந்தாலும் சரியே சொல்லம்மா, என் தந்தையாரை யாரு கொன்றது? பாவி எந்த யாதவானோ கொன்றது என்று தெரியுமா? யாரம்மா, யாதவனாரா? உன்னுடைய தந்தையார் பொன்னுலோக மண்ணெடுக்கு சென்றவே பன்றியாக ரூபம் கொண்டு உன்னுடைய தந்தையாரின் வயிற்றை கிழித்து உடலாக பெற்றதை எடுத்து மாலையாக போட்டு
என் தந்தையார பட கொடூரமா சவரித்திருக்கிறார். அம்மா கண்ணே, நான் உங்களை விடமாட்டேன், நான் விடமாட்டேன். ஒரு தந்தையார் கடனை பெற்ற பிள்ளைகளை நான் தீர்க்க வேண்டும் என்றும் என் தந்தையார் கடன் இருக்கிறது, இருக்கிறது. நான் அவங்களை பாத்துக்கிறேன். அம்மா கண்ணே, அம்மா கண்ணே, அம்மா ஜானி வேணா முருகனா. பட்டியில பூவில் வெள்ளைப்படிவடைந்து இப்படி மூலியாக நிக்கிறாய். இந்த மூலிக்கு காரணம் அந்த முட்டக்கண்ணன். அதனால அவனை விடுவேனா? அம்மா வேண்டாம். நீண்ட நாட்களாக கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எத்தனையோ இன்னல்களில் இருந்து விடுபட்டு இந்நாளில் உங்களை நான் பெற்றிருக்கிறேன். நீங்களும் போனீங்கன்னா அந்த தேவராகப்பட்டவர் நீங்கள் அசுரர் என்று தெரிஞ்சால் உங்களை சும்மா விடமாட்டார். அதனால் நீங்க போக வேண்டாம் சாமி. போக வேணாப்பா. ஒரு தாய் சொல்ல மீறி அந்த ஒரு புள்ள போகுதோ? நிஜமாலுமே அந்த புள்ளியாக பார்த்தா உருப்படி ஆளுதா தெரியாது. சரித்தோம். அதனால தாயாகப்பட்டவன் நான் சொன்னா தெய்வ வாக்கு போல போக வேணாடா. கண்ணே, உங்கள் காலை நான் பிடித்துக் கொள்வேன். தந்தையாக தந்தையான கொண்டிருக்கிறேன்.
என்ன ஆகும் அப்படி போனதே உண்டானால் நீங்கள் மரணமாகி ஒருவேளை அம்மா எழுதி கொஞ்சம் அம்மா ரூட் மாறி போய் நம்மளே அவங்களுக்கு உங்களுக்கு ராசை பார்த்துட்டு போலாம் அதுதானே தெரியலையே தாய் ஒரு போதும் சந்தேகப்படக்கூடாது உன் தந்தையார் யார் என்று நான் சொன்னா தான் உனக்கு தெரியுது என்னென்ன சொன்ன இரணையாச்சுதான் உன் தந்தை இரணையான்னு உன் பெரியப்பா அம்மா இப்ப வேண்டாம் பகை நம்ம தேவரா.